வணக்கம், இது நம்ம கிங்வே தமிழ் சேனல். நீங்கள் இன்னும் நம்ம கிங்வே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாட்டி கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். தலை அஜித் அவர்களுடைய படங்களுக்கான அப்டேட் தற்போது வெளியாயிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் தலை அஜித் அவர்களுடைய அடுத்தடுத்த மூணு படங்களுக்கான அப்டேட் தற்போது வெளியாயிருக்கு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகர்களாக வளபரவர் தாங்க நடிகர் தலை அஜித். தற்போது இவர் நடிப்பில் பார்த்தீங்கன்னா நேர்கொண்ட பார்வை படம் உருவாயிட்டு இருக்கு. ஏற்கனவே வெளிவந்த விஸ்வாசம் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸையும் மிகப்பெரிய ஒரு வெற்றியையும் கொடுத்துருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு வரைக்கும் திரையரங்கலையும் ஓடிட்டு இருக்கு விஸ்வாசம். அதே போல் பார்த்தீங்கன்னா தற்போது ஹெச் வினோத் இயக்கத்தில் தான் நேர்கொண்ட பார்வை படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தை போனி கபூர் தயாரிச்சிட்டு இருக்காரு. இந்த படம் பார்த்தீங்கன்னா மே அல்லது ஜூன் மாதம் ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இந்த படத்துக்கு அப்புறமா தலை அஜித் தலா அவருடைய 60வது படத்தில் நடிக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் தற்போது வெளியாயிட்டு இருக்கு. இந்த படத்தை போனி கபூர் தயாரிக்கிறாரு அப்படின்ற மாதிரியும், தலை அஜித் அவர்களுடைய 61வது படம் அரசியல் களத்தை மையமா வச்சு எடுக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், இந்த படத்தை ஹெச் வினோத் தான் இயக்க போறாரு அப்படின்ற மாதிரியும், இந்த படத்தை சத்யாஜதி நிறுவனம் தயாரிக்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் தற்போது வெளியாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தலை அஜித் அவர்களுடைய அரசியல் படமா அப்படின்ற போது ரசிகர் மத்தியில் கேள்வி ரொம்பவே எழும். ஏற்கனவே நடிகர் தலை அஜித் சமீபத்தில் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருந்தார். அதில் கூட அவர் சொல்லும்போது, என்னுடைய பேச்சிலையும் என்னுடைய படத்திலையும் ரொம்பவே அரசியல் இல்லாத மாதிரி எப்பவுமே பார்த்துக்கிருவேன், அதில் நான் எப்பவுமே மும்முரமாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. தற்போது பார்த்தீங்கன்னா தலை அஜித் அவருடைய 61வது படம் அரசியல் கதையை மையமாக வச்சு வருது அப்படின்ற போது ரசிகர் மத்தியில் கொஞ்சம் எதிர்பார்ப்பும் இருக்கத்தான் செய்யும். அதே போல தான் தற்போது இந்த ஒரு தகவலும் வெளியாயிருக்கு. மேலும் பார்த்தீங்கன்னா தலை அஜித்தாளுடைய 62வது படத்தை வெங்கட் பிரபு இயக்க இருக்காரு அப்படின்ற மாதிரி தகவல் தற்போது வெளியாயிருக்கு. அது மங்காத்தா 2 இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. இதனையடுத்து வெங்கட் பிரபுவும் ஒரு கல்லூரி நிகழ்ச்சியில் தலை அஜித்தை பற்றி ஒரு சில விஷயங்களை குறிப்பிட்டிருந்தார். மேலும் பார்த்தீங்கன்னா தலை அஜித் அவர்களுடைய படத்துக்கான ஒரு அப்டேட் வெளியானாலே அஜித் ரசிகர்கள் கொண்டாடுவாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்டேட்டுகள் தொடர்ந்து வெளியாயிட்டிருக்கு. இந்த மாதிரி ஒரு அப்டேட் வெளியாயிருந்தால் சும்மா விடுவாங்களா?